கால்ஸ் கிரஃபன்ஸ்டைன் ஜெர்மனோட ரைன் நதியோட நடுவில் இருக்குது. இந்த கேஸில் 1326ல் கட்டியிருக்காங்க. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த கேஸ்டிலோட நடுவில் இருக்கிற 5 முக்கு கொண்ட இந்த டஞ்சனை மட்டும்தான் கட்டியிருந்திருக்காங்க. அண்டு சுமார் 2 செஞ்சுரிக்கு அப்புறம் அதை சுற்றி ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்க கட்டடத்தை அதுக்கப்புறம் எழுப்பியிருக்காங்க. 1867 வரைக்கும் இந்த கேஸ்டில் வந்து அந்த வழியாக போகிற கப்பலை மறித்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படின்னா இந்த கேஸ்டிலோட 2 பக்கமும் ஃபோர்டிஃபிகேஷன் எழுப்பி அதிலிருந்து வர செயின் அந்த கேஸ்டிலோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் அந்த வழியாக வர கப்பல் எதுவாக இருந்தாலும் அவங்கள மறித்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை கப்பலில் வரவங்க டேக்ஸ் கட்ட மறுத்தா இந்த கேஸ்டில் இருக்கிற டஞ்சனில் வந்து அவங்கள அடைச்சி வச்சுருவாங்க. இந்த கேஸில் இப்போவும் 14th century எப்படி இருந்துச்சோ அதே நிலமையில் தான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டியோ ரெஸ்ட் ரூமோ எந்த ஃபெசிலிட்டியுமே அங்கே இன்னும் கவர்மெண்ட் கட்டலை. கரண்ட்டாக இந்த கேஸில் வந்து ஒரு மியூசியமாக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த கேஸில் விசிட் பண்ணணும்னா ஜெர்மனில் இருக்க காப் சிட்டியிலேருந்து ஒரு ஃபெரியை புக் பண்ணி அது வழியாக தான் போகணும். இந்த கேஸ்டிலோட ஹைலைட்டே என்னென்னா நீர் மின்னோட்டத்திலிருந்தும் குளிர்காலத்தில் உருவாகிற பனியிலிருந்தும் இந்த கேஸ்டில் பாதுகாக்கிறதுக்காக இது ஒரு கப்பல் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. இந்த கேஸில் ரைன் கார்ஜ்னு ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் இந்த ரைன் கார்ஜோட ஹைலைட் என்னென்னா அங்கே சுமார் 40க்கும் மேற்பட்ட கேஸில் ஒரு 65 கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. அதில் ஒன்று தான் ஃபால்ஸ் கிரஃபன்ஸ்டைன். அண்ட் இந்த காரணத்தினால ரைன் கார்ஜ் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 2002 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபால்ஸ் கிரஃபன்ஸ்டைன் கேஸ்டிலும் அடங்கும்.